பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன்ஸ். ஜீசஸ் லவ்ஸ் ஆல் சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் சில்ட்ரன்ஸ். சோத்திரம் சில்ட்ரன்ஸ். இப்பொழுதும் கூட நாம் ஜபம் செய்வோமா? சோத்திரம் ஏசப்பா. இப்பொழுதும் கூட அப்பா என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்கள் பெற்றோர்களை ஆசீர்வதியும், அவருடைய சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும், அவர்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டியை ஆசீர்வதியும். தகப்பனே, இந்த நாளிலும் கூட பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிற கதைகள், பாடல்கள், மனப்பாட வசனம், டிராயிங், எல்லா காரியங்களிலும் என் தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே சொல்லித்தருகிற காரியங்கள் அனைத்தும் பிள்ளைகள் மனதிலே ஆழமாய் பதிய கத்தருக்கென்று 60-100 கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கத்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம சிம்சோன் கதையை பார்க்கலாமா? இஸ்ரேல் புத்திரர்லாம் என்ன பண்ணாங்க? மறுபடியும் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் செஞ்சதால் இஸ்ரேல் புத்திரரை பெலிஸ்தியர் கைக்கு கர்த்தர் விட்டுட்டாரு. ஏன்னா அவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தையே செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படியா எதிரிகள் இஸ்ரேல் புத்திரரை ஒடுக்கிட்டு இருக்கும் பொழுது சோரா அப்படின்ற ஊரில் மனோவா அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தானா, அந்த மனுஷனுடைய மனைவிக்கு குழந்தை இல்லையா, அவ மலடியா இருந்தாளாம். அப்ப கர்த்தருடைய தூதனானவர் தேவ தூதன் அவளுக்கு தரிசனமாகி அவளை பார்த்து சொன்னாரா, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொன்னாரா. அவன் வந்து பிறந்த உடனே திராட்சரசமும் மதுபானமும் குடிக்க மாட்டான், தீட்டானது ஒன்றும் அவன் சாப்பிட மாட்டான், அவன் தலையில் சவரம் கத்தி படக்கூடாது, அவன் நசரேத்தான் இருப்பான் அப்படின்னு சொன்னானான். இஸ்ரேலுடைய ஜனங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கிட்ட தேவ தூதன் சொன்னானா. அப்போ அந்த பெண் ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னாராம், இது போல ஒரு தேவ தூதன் வந்தான், என்கிட்ட சொன்னால் நீ உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை வந்து திராட்சரசம்லாம் சாப்பிட மாட்டான், மதுபானம் குடிக்க மாட்டான், அவன் நசரத்தா இருப்பான், அவன் தலையில் கத்தி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து மனோவாக்கிட்ட தேவ தூதன் சொன்ன எல்லா வார்த்தையையும் தன்னுடைய கணவர் மனோவாக்கிட்ட அந்த பெண்ணு சொல்றா. அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பேர் தான் சிம்சோன். அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. அவன் சோராவுக்கும் எஸ்தாவுக்கும் நடுவில் இருக்கிற தான் என்ற பள்ளத்தாக்கில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இவனை ஏவ தொடங்கினாரு. ஒரு நாள் சிம்சோன் என்ன பண்ணாரு, திம்னாத் என்ற ஊருக்கு போறாரு. அங்க ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணை சிம்சோனுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. உடனே சிம்சோன் அவங்க அம்மா கிட்ட போறாரு. அவங்க அம்மா அப்பா பார்த்து சொல்றாரு, நான் திம்னாவில் பெலிஸ்தியர் குமாரத்தியனை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாரு. அவங்க அம்மா ஒத்துக்கவே இல்லை, இல்லைப்பா நீ வந்து பெலிஸ்தியர் விருத்தாசீனம் இல்லாத பெலிஸ்தியனோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, உன் சகோதரர்கள் குமாரத்திகளே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா சிம்சோன் ஒத்துக்கவே இல்லை, அவதான் என் கண்ணுக்கு ஏற்றவன்னு சொல்றாரு. தேவதூதன் சொன்ன எல்லா வார்த்தையையும் சிம்சான் நிராகரிக்கிறது போல இருக்கிறாரு. என்ன பண்றாரு, அந்த பொண்ணை பாக்குறதுக்காக அவரு போறாரு. அவங்க அம்மா அப்பா சொன்ன வார்த்தைய தட்டி கழிச்சுட்டு போறாரு. அப்போ ஒரு சிங்கம், அது ஒரு பாலசிங்கம், கெர்ஜிக்கிற பாலசிங்கம் அவனுக்கு எதிரே வந்தது. உடனே கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல பலமா இறங்கினாரு. அப்போ சிம்சோன் என்ன பண்றாருன்னா, அந்த பாலசிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல, ஒரு ஆட்டுக்குட்டியுடைய வாயை கிழிக்கிறது போல அந்த சிங்கத்துடைய வாயை கிழிச்சு போட்டாரு. அது அவங்க அப்பா அம்மாவுக்கு அவர் சொல்லவே இல்லை, மறைச்சிட்டாரு. சிம்சோன் என்ன பண்ணுறாரு, அந்த அவளுக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்துட்டு அவர் திரும்பி வரும் பொழுது, சரி நம்ம ஒரு சிங்கத்தை கொண்டு போட்டோமே அது என்ன ஆச்சின்னு பார்க்கலான்னு போகிறாரு. அந்த சிங்கம் இறந்து போயிருந்ததில்ல, அந்த சிங்கத்துடைய வாயில் தேன். அதை என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு கை ஃபுல்லாக வழிய வழிய எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அப்பா அம்மாவுக்கு அந்த தேனை கொடுக்குறாரு. அவரும் அந்த தேனை சாப்பிட்றாரு, அவங்க அப்பா அம்மாவும் அந்த தேனை சாப்பிட்றாங்க. அந்த தேன் எப்படி வந்ததுன்னு அவங்களுக்கு சொல்லவே இல்லை. இந்த நேரத்தில் சிம்சோன் என்ன பண்ணுறாரு, அவருக்கு திருமணம் ஆகுது. அவரை திருமணம் ஆகிட்டு ஒரு விருந்து வைக்கிறாரு. அந்த விருந்து வைக்கும் பொழுது அங்கே இருக்கிற எல்லா உறவினர்களும் வந்திருப்பாங்கல்ல, நண்பர்கள்லாம் வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு விடுகதையை சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த விடுகதைக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா
உங்களுக்கு நான் வந்து 30 துப்பட்டி, அதாவது 30 சால்வையை கொடுப்பேன், 30 மாற்று வஸ்திரத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னே அங்கே இருக்கவங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஓ, 30 சால்வை கொடுப்பீங்களா, 30 ட்ரெஸ் கொடுப்பீங்களா, ஓகே ஓகே, உடனே விடுக்கதையா சொல்லுங்கள், நாங்கள் உடனே ஆன்சர் சொல்லிடுறோன்னு சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, ஒருவேளை விடுக்கதைக்கு பதிலை நீங்கள் சொல்லலைன்னா நீங்கள் 30 பேரும் எனக்கு உங்களுடைய 30 ட்ரெஸ்ஸு ப்ளஸ் வந்து 30 சால்வையை எனக்கு கொடுக்கணும், ஓகேவா? பச்சிக்கரனிடத்தில் பச்சனமும் பலவானிடத்தில் மதுரமும் வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே அந்த பதில் தெரியல. 3 நாளும் அவங்களால விடுவிக்க முடியல அந்த கதையை, அந்த விடுகதைக்கான ஆன்சரை அவங்களால சொல்ல முடியல. உடனே அந்த கல்யாண பொண்ணுக்கிட்ட போய் கேட்குறாங்க, எதுக்காக எங்களை இந்த விருந்துக்கு அழைச்சிங்க, எங்கள் கிட்ட இருந்தெல்லாம் வாங்கிக்கிறதுக்காக அழைச்சிங்களா, ஒழுங்காக உன் புருஷனை விடுகதையை சொல்ல சொல்லு, விடுகதைக்கான பதிலை சொல்ல சொல்லு, இல்லைனா அவ்வளோதான், இல்லைனா உங்களையும் உங்கள் தகப்பன் வீட்டையும் நாங்கள் எரிச்சிடுவோம், இன்னும் எங்ககிட்ட இதெல்லாம் பிடுங்க பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, சிம்சோன் கிட்ட போயிட்டு அழறா, எனக்கு சொல்லுப்பா, எனக்காவது அந்த விடுகதைக்கான பதிலை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழறா. இப்படி 7 நாளும் அழுதுகிட்டே இருக்கா. அப்போ சிம்சோன் வந்து பதில் சொல்லிடுறாரு, ஆன்சரை வந்து சொல்லிடுறாரு. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, ஓ இதுதானா ஆன்சர் சொல்லிட்டு என்ன பண்ணுறா, சிம்சோன் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே இருக்கவங்க கிட்ட ஆன்சரை போய் சொல்லிடுறா. அப்போ அங்கே இருக்கிறவங்க சிம்சோன் கேட்கும் பொழுது ஆன்சரை சொல்லிடுறாங்க, சிங்கம் தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ சிம்சோனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. இந்த பதிலை என் மனைவி தான் உங்களுக்கு சொல்லியிருப்பான் அப்படின்னு மனைவி மேலே கோபம் கொண்டவராக கத்தருடைய ஆவியானவரும் அவர் மேலே இருந்ததால் அவர் அகஸ்லோனுக்கு போகிறாரு. அந்த ஊரில் ஒரு 30 பேர் என்ன பண்ணுறாரு, கொண்டு போடுறாரு. அவங்களுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து கொண்டு போய் அந்த விடுக்கதைக்கு பதில் சொன்னாங்களே அவங்கக்கிட்ட கொடுத்துடுறாரு. சொல்கிறான், இனி நான் முகத்தில் முழிக்க மாட்டேன், நான் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிடுறான். அவங்க பொண்டாட்டி வேற ஒருத்தருக்கு அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. இது சிம்சோனுக்கு தெரியாது. கொஞ்ச நாள் ஆன பிறகு சிம்சோன் ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கிட்டு தன்னுடைய மனைவியை பார்க்க வராரு. அங்கே ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கிட்டு மனைவி கிட்ட கொடுக்கலான்னு வரும் பொழுது அவங்க மனைவியின் அப்பா வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு தடை சொல்கிறாரு. அப்பா வீட்டுக்குள்ளே போகாத, உன் மனைவிக்கு நாங்கள் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டோம், நீ திரும்பி வரமாட்டேன்னு நினச்சோம், ஆனால் நீ திரும்பி வந்துட்டப்பா. சரி நீ என்ன பண்ணு, உனக்காக உன் மனைவி என் தங்கச்சி இருக்கா, அவளை வேணா நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, உன் மனைவியை விட அழகாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிம்சோனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. என்னது, என் மனைவியின் தங்கச்சியா, அவளாம் எனக்கு வேணாம், என் மனைவி தான் எனக்கு வேணும், நீங்கள் எப்படி என் மனைவிக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு கோபமாக என்ன பண்ணுறாரு, இந்த பெலிஸ்தீரங்களுக்கு நான் பொல்லாப்பு செஞ்சா கூட என் மேலே குற்றம் வராது, இவனுங்க பண்ண தப்பு எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு 300 நரிய பிடிச்சி வாழை பிடிச்சி கட்டி பந்தங்களை வச்சு என்ன பண்ணுறாரு, 300 நரியும் ஊர் உள்ள விட்டுடுறாரு. உடனே என்ன ஆகுது, அந்த பெலிஸ்தீரனுடைய எல்லாத்தையும் எரிச்சு போட்டுருது, கதிர் கட்டுகளை எரிச்சு போட்டுருது, திராட்சை தோட்டத்தை ஒளிவ தோப்பில் சுட்டரிச்சு போட்டுருது. அப்போ என்ன ஆகுது, யார் இவனை, யார் இதெல்லாம் செஞ்சது, நம்ம பட்டணத்தை யார் எரிச்சது அப்படின்னு கேட்குறாங்க. இது போல திம்னாத்துடைய மருமகன் சிம்சோன் தான் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு கேள்விப்படுறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா அவனுடைய வீட்டையே என்ன பண்றாங்க, எரிச்சு போட்டுறாங்க. இப்ப சிம்சோனுடைய மாமனார் வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப சிம்சோனுக்கு கோபம் வந்துருது. இது போல அவனுடைய வீட்டை நீங்க எரிச்சிட்டீங்களே, நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவங்கள பழிக்கு பழி வாங்குறாரு. அதுக்கப்புறம் போய் ஏத்தாமூர்ல கண்மலைன்னு இருக்கு, அந்த சந்துல போய் குடியிருக்கிறாரு. இப்ப பெலிஸ்தேர் என்ன பண்றாங்க, லேகி இடத்துக்கு போறாங்க. அங்கே யூதா ஜனங்களை பார்த்து கேட்குறாங்க, உங்களுடைய சிம்சோன் வந்து எங்களை உண்டில்லாமல் ஆக்கியிருக்கிறான், எங்கள் பட்டணத்தையே தீ கொளுத்தி போட்டான், நாங்கள் அவனுக்கு சரிக்கு சரி பண்ணணும், நீங்கள் இன்னவே இப்போவே என்ன பண்ணுங்க, அந்த சிம்சோனை எங்கள் கையில் ஒப்பு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, இவங்க ஆளுங்களே போயிட்டு சிம்சோன் கிட்டே போய் சொல்கிறாங்க, சிம்சோன் நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, பெலிஸ்தியர் நம்மளை ஆள்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்கும் பொழுது சிம்சோன் சொல்கிறாரு, சரி நீங்கள் இன்னும் ஒன்றும் கொண்டு போடாதீங்க, நான் வந்து அவங்க கையில் ஒப்பு கொடுக்கப்படுறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கயிறுனால என்னை கட்டுங்க, ஆனால் நீங்கள் எந்த காரணத்துக்கு கொண்டும் என்னை கொண்டு போடக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க, ஓகே நாங்கள் உங்களை கொண்டு போட மாட்டோம், நீங்களே வந்து அவங்க கையில் வந்து இது பண்ணிக்கோங்க, மாட்டிக்கோங்க, நாங்கள் உங்களை கயிறுனால கட்டி எடுத்துன்னு போய் கொடுக்குறோன்னு சொல்லி 2 புது கயிறில் கட்டி என்ன பண்ணுறாங்க,
பெலிஸ்தியர் கையில் அவங்கள ஒப்பு கொடுத்துடுறாரு. சிம்சோன் என்ன பண்ணுறாரு, இப்போ கயிறுனால கட்டப்பட்டு இருக்கிறாரு, அதுவும் புது கயிறுனால கட்டப்பட்டிருக்காரு. கத்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேலே இறங்கும் பொழுது அந்த கயிறு எல்லாம் அறுக்கப்பட்டு போகுது. சிம்சோன் என்ன பண்ணுறாரு, ஒரு கழுதையின் தாடை எலும்பு கொண்டு அங்கே இருந்த 1000 பேரை அடிச்சு நொறுக்கிறாரு. 1000 பேரும் மடிந்து கிடக்கிறாங்க. சிம்சோன் என்ன பண்ணுறாரு, ஒரு தாடை எலும்பை கொண்டு என்னை 1000 பேரை விழுக செய்த கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறாரு. சிம்சோன் என்ன பண்ணுறாரு, ரொம்ப தண்ணி தாகமாக இருக்கு எனக்கு, உடனே கத்தர்கிட்ட ஒரு ஜபம் பண்ணுறாரு. தேவரே, உங்களுடைய அடியானுடைய கையில் ஒரு தாடு எலும்பை கொண்டு 1000 பேரை ரச்சித்தீங்க, இப்போ நான் தண்ணி தாகத்தால் செத்து போகணுமா, விருத்தாசேனம் இல்லாதவங்க கையில் நான் செத்து போகாமல் என்னை காத்தீங்களேப்பா, எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்சோன் என்ன பண்ணுறாரு, ஜபம் பண்ணுறாரு. உடனே தேவன் அந்த லேகியில் உள்ள பள்ளத்தாக்க பிளக்க பண்ணும் பொழுது அதிலிருந்து தண்ணி என்ன வந்தது, ஓடி வந்துதான். உடனே அவன் தண்ணியை குடிச்சு உயிர் பிழைச்சானா. அப்புறம் சிம்சோன் 20 வருஷம் இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணுறாரு, நியாயம் விசாரிக்கிறாரு, ஒரு ஜட்ஜாக இருக்கிறாரு. ஆனால் இப்போ சிம்சோன் வழி விலகி போயிட்டாரு. காசாவுக்கு போய் அங்கே ஒரு விபச்சாரியை பார்த்து கண் மயக்கத்தினால இச்சையினால அந்த பெண் மீது காதல் கொள்கிறாரு. அந்த பெண்ணுடைய வீட்டில் அவர் நைட்டு தங்கவும் செய்கிறாரு. இதை காசாப்பட்டின ஜனங்கள் அறிஞ்சு கொண்டாங்க. எப்படியாவது இவனை கொன்னுடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. நைட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பட்டண வாசல்லையே காத்துட்டு இருக்காங்க. எப்படியும் அவன் வெளியில் வருவான், அவனை கொன்று போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சிம்சோனுக்கு தெரிஞ்சே வந்துடுது. உடனே என்ன பண்ணுறாரு, நைட்டோட நைட்டாக நடு ராத்திரியில் அந்த பட்டணத்துடைய கதவு இருக்கும்ல வாசல், மதியனுடைய வாசல், அதை அப்போ என்ன பண்ணுறது, அப்படியே பேத்துக்கணும் போகிறாரு. நிலை காலோடு கூட அந்த கதவோடு கூட வாசல் என்ன பண்ணுறாரு, அப்படியே பேத்துக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு, எப்பிரோன் அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு மலை உச்சியில் போய் நிற்கிறாரு. இப்படியா அவர் எவ்வளோ பலனுள்ளவராக இருக்கிறாரு இல்லையா, இப்படிப்பட்ட பலனுள்ள ஒரு மனுஷன் ஒரு பெண்ணால் என்ன பண்ணுறாரு, மாய வலையில் விழுந்துடுறாரு. தெளிலால் அப்படின்னு ஒரு பெண் இருக்கா, அந்த பெண்ணை வச்சு அந்த எதிரிகள் என்ன பண்ணுறாங்க, சிம்சோனை பிடிக்க பார்க்குறாங்க. தெளிலால் கிட்ட பேசுகிறாங்க, நீ எப்படியாவது சிம்சோனை காதல் வலையில் விட வச்சிடு, அவனுடைய பலத்தை நீ தெரிஞ்சிக்கோ, உனக்கு நாங்கள் எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறோம், சிம்சோன் எதனால் இவ்வளோ பலனாக இருக்கிறான்னு நீ தெரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி தெளிலால் என்ற பெண்ணை சிம்சோன் கிட்ட அனுப்புகிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி தெளிலாலும் சிம்சோனை தன்னுடைய மாயமான அன்பை காட்டி அவனுடைய பலத்தை கேட்குறான், நீ எப்படி இவ்வளோ பலனாக இருக்கிறன்னு எனக்கு சொல்லுன்னு அவன்கிட்ட கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கா. சிம்சோன் என்ன பண்ணுறாரு, அந்த பெண் என்ற வலையில் விழுந்து சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, உலராத பச்சையான 7 ஆர்கானிக் நார் கயிறுகளால் என்னை கட்டினா நான் சாதாரண மனுஷனை அடுவேன்றாரு. உடனே அவன் என்ன பண்ணுறா, பெலிஸ்தரின் அதிபதி கொடுக்குற உலராத பச்சையான 7 ஆர்கானிக் நார் கயிறுகளால் அவனை கட்டி போட்டுடுறா. அவன் உள்ள வீட்டில் இருக்கும் பொழுது சிம்சோனே பெலிஸ்தர்கள் மேலே வந்துட்டாங்க, நீ எழுந்து அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த சணல் நூல்லாம் வந்து அப்படியே நெருப்பில் பட்ட நூல் மாதிரி அப்படியே அருந்து போயிடுச்சு. உடனே அவன் சொல்கிறா, நீ வந்து என்கிட்ட பொய் சொல்கிற, என்னை ஏமாத்துற, என்னை பரியாசம் பண்ணுற, எதனால் என்கிட்ட பொய் சொல்கிற, உண்மையை சொல்லு அப்படின்னு அவன் கேட்குறா. அப்போ அவன் சொல்கிறாரு, சரி நீ என்ன பண்ணு, புது கயிறால் என்னை கட்டு, புது கயிறுனால என்னை இருக்க கட்டினா சாதாரண மனுஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தெளிலால் என்ன பண்ணுறா, புது கயிறை வாங்கி அவனை நல்லா இருக்க கட்டிடுறா. இருக்க கட்டிட்டு சிம்சோனி பெலிஸ்தியர்கள்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சும்மாவே கத்துறா. உடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த கயிறு எல்லாத்தையும் அப்படியே தன்னுடைய கையை வச்சு அப்படியே தள்ளும் பொழுது அந்த கயிறெல்லாம் நூலு மாதிரி அப்படியே அருந்து விழுந்துருது. உடனே தெளிலால் வந்து, நீ பொய் சொல்கிற, என்னை ஏமாத்துற, நீ எப்படி பலனுள்ளவனாக இருக்க, எனக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ சிம்சோன் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, என்னுடைய தலைமுடி இருக்குல்ல, என்னுடைய தலைமுடியில் வந்து 7 ஜடை இருக்குது, அந்த 7 ஜடையும் நெசவு நூல் பாவோட பின்னி விட்டுரு, அப்போ நான் என்னுடைய தலைமுடி வந்து மாட்டிக்கும், எதிரிகள் வந்தாலும் நான் சாதாரண மனுஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறாரு. உடனே அவன் என்ன பண்ணுறா, அதே மாதிரியே அவனுடைய முடியை எடுத்து நெசவு நூலுடைய பாவுடைய கூட மாட்டி, அதை தருது சேலைகள்லாம் இருக்கும் இல்லையா,
சேலையை வந்து அதில் தான் நெய்வாங்க. ஓகேவா? அதை மாதிரி அதை எடுத்து முடி எடுத்து ஏழு ஜடையில் வந்து அவன் மாட்டி விடுறா. அப்போ அவன் என்ன பண்ணுறான், தூங்கிட்டே இருக்கும் பொழுது அவள் சொல்கிறா, தெளிலால் சொல்கிறா, சிம்சோன் எழுந்துருங்க எழுந்துருங்க, எதிரிங்கள்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் எழுந்திருக்கிறான். என்ன தெரியுமா, அந்த நெசவு நூல் பாவோடு கூட ஆணி எல்லாத்துலேயும் மாட்டியிருந்ததா, எல்லாத்தையும் அப்படியே பிச்சுக்குன்னு எழுந்து வரான். அப்படியே வந்து நின்றுடுறான். நீ என்னை ஏமாத்துற, என்னை பரியாசம் பண்ணுற, உன்னை எது வச்சு கட்டினா நீ சாதாரண மனுஷனாவ, எனக்கு சொல்லு, உனக்குள்ளே இருக்கிற பலன் எப்படி வந்தது எனக்கு சொல்லு, நீ சாதாரண மனுஷன் மாதிரி இல்லையே, உனக்குள்ளே இவ்வளோ பலன் இருக்கு எனக்கு சொல்லு சொல்லுன்னு கேட்குறா. அப்போ அவன் என்ன பண்ணுறான், இருக்கிற உண்மையை வந்து சொல்லிடுறான். நான் நசரேத்தா, சின்ன குழந்தையாக இருக்கும் போதே, தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே, குழந்தையாக இருக்கும்போது நான் நசரேத்தா அழைக்கப்பட்டேன். என்னுடைய தலையில் இருக்கிற முடி தான் வந்து காரணம். என் தலையில் இருக்கிற முடியை வந்து வெட்டிட்டா எனக்கு நான் சாதாரண மனுஷனாக ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உண்மையை சொல்லிடுறான். உடனே அந்த தெளிலாள் என்ன பண்ணுறா, அவன் சொன்ன உண்மையை எதிரிகளுக்கு எழுதி அமுச்சு வச்சிடுறான். இதை மாதிரி நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே எதிரிகளும் என்ன பண்ணுறாங்க, காசு எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. பாரு, மூட்டை ஃபுல்லாக காசு கொடுக்குறேன், இன்றைக்கே அவன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் கட் பண்ணு, அவன் வந்து சாதாரண மனுஷன் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி சிம்சோன் நைட் தூங்கும்போது அவன் தலையில் இருக்கிற எல்லா முடியும் கட் பண்ணுறாங்க. அவன் என்ன பண்ணுறான், சாதாரண மனுஷன் ஆகிட்டான், இப்போது தெளிலால் வந்து கத்துறான், எதிரிகள்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு கத்துறான். அவன் இப்போ அவனுக்கு பலனே வரல, அவன் சாதாரண மனுஷன் ஆயிட்டான். எதிரிகள்லாம் வந்து என்ன பண்ணாங்க, பெலிஸ்தர்கள் அவனை கட்டி போட்டுட்டாங்க. இப்போ அவனுடைய கண்களை என்ன பண்ண போகிறாங்க, பிடுங்க போகிறாங்க. இப்போ சிம்சோன் வந்து குருடாயிட்டான், குருடா அவன் சிறைச்சாலையில், பெலிஸ்தருடைய சிறைச்சாலையில் குருடா இருக்கிறான். பெண்களை போல என்ன பண்ணுறான், மாவு அரைக்கிறான். பார்த்தீங்கன்னா, கண்களின் இச்சையினால் அவன் சகலத்தையும் இழந்தவன் ஆயிட்டான். அப்போ கண்ணுன்றது எவ்வளோ முக்கியமானது இல்லையா? இப்போது சிம்சோன் எதிரிகளுடைய வலையில் சிக்கி கொண்டு இருக்கிறான். இப்போ எதிரிகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை வச்சு கேலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சிம்சோனை கூட்டிகிட்டு வராங்க. இப்போ பெலிஸ்தியர்கள் 3000 பேர் சேர்ந்த ஒரு அரண்மனையில் நிகழ்ச்சி நடக்குது. அங்கே பெரிய விருந்து பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. சிம்சோனை ஒரு வேடிக்கை பொம்மை மாதிரி நிறுத்தி அவனை வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ஆனால் சிம்சோனுக்கு வந்து நல்லா தெரியும், நம்ம தலையில் இருக்கிற முடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கு, நமக்குள்ளே ஆவியினவர் மீண்டும் வந்திருக்கிறாரு அப்படின்னு அவனால் உணர முடியுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவனை கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க. அது அவனால் சிம்சோனால் தாங்கிக் கொள்ளவே முடியல. அப்ப சிம்சோன் என்ன பண்றாருன்னா, ஜபம் பண்றாரு. ஓ கர்த்தாவே, கர்த்தராகிய ஆண்டவரே, என் மேலே இரக்கமாக இருங்க, என் ரெண்டு கண்களையும் இவங்க பிடுங்க நாங்களேப்பா, அதுக்கு நான் பழி வாங்கிறதுக்கு இந்த ஒரு விசம் மாத்திரம் என்னை நினைத்தர்லுங்க, என்னை பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஜபம் பண்ணுறாரு. ஜபம் பண்ணி அந்த வீடு இருக்குல்ல, அந்த பெரிய அரண்மனை இருக்குல்ல, அதோடைய தூணு, ரெண்டு தூண், நடு தூண் இருக்குல்ல, அந்த தூணை வலது கையிலையும் இடது கையிலையும் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ரெண்டு தூணியும் என்ன பண்ணுறாரு, வலது கையினால இடது கையினால தள்ளுறாரு. அந்த அரண்மனை வீடு அப்படியே கீழே விழுது. அந்த 3000 பேரும், அங்கே இருந்த பிரபுக்கள், அங்கே இருந்த 3000 பேரும் அந்த அரண்மனையில் சிக்கி மாட்டி சாவுறாங்க. ஆனால் அவர் என்ன ஜெபிக்கிறாருன்னா, ஆண்டவரே இவங்களோடு கூட நானும் செத்து போகிறேன்னு ஜெபிக்கிறாரு. அதனால தான் அவரும் சிம்சோனும் செத்து போகிறாரு. சிம்சோனுடைய சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, அவரை எடுத்துக்கின்னு போயிட்டு அவருடைய அப்பா மனோவா இருந்த கல்லறையில் அவரை அடக்கம் பண்ணுறாங்க. பாருங்கள், சிம்சோன் வந்து 20 வருஷம் வந்து நியாயாதிபதியாக நியாயம் விசாரித்த ஒருவர், எப்படி ஒரு பலசாலியாக இருந்த ஒருவர், கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர், எதனால் அவர் எல்லாவற்றையும் இழந்தார்? மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் அவர் அன்பு கூர்ந்தார். அவர் நசரனாக இருந்தும் அவர் என்ன பண்ணார், தேவ தூதன் சொன்னார், தீட்டானவைகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், அவர் தீட்டானவைகளை எடுத்தார்.
பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதை அசுத்தமானவைகளை அவரே பார்த்தாரு. தன்னை அவர் கர்த்தருடையவர் என்பதை அவர் மறந்து விட்டாரு. இன்றைக்கும் கர்த்தர் வந்து உங்களிடத்துல பேசுறாரு இல்லையா, கர்த்தர் மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கினார், ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். ஆனால் ஏவாள் சாப்பிட்டா. இன்றைக்கும் கர்த்தர் போனை பார்க்காதீங்க, கண்கள் வந்து வேதத்தை மட்டும் பார்க்கணும்னு சொல்றாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோனுனால என்ன பண்ணுறோம், பார்த்துட்டே இருக்கோம். லேப்டாப்பில், ஃபோனில், எல்லாவற்றிலும், நம் டிவியில் எல்லாவற்றிலும் அசுத்தமான காரியங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கண்களின் இச்சை, அதனால தான் அவர் கண்ணை இழந்தார். இன்றைக்கும் நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்கட்டும். தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்யுங்க, எஞ்செஞ்சிக்கும் நிலைத்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நன்றாக படியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் தியானம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில்ட்ரன்ஸ், கதையை பார்த்தீங்களா? இப்போ ஆன்ட்டி உங்களை கேள்வி கேட்கலாமா? சிங்கத்தில் வாயில் என்ன கிடைத்தது? சிங்கத்தின் வாயில் என்ன கிடைத்தது? இது க்வெஸ்சன் நம்பர் ஒன். க்வெஸ்சன் நம்பர் டூ, சிம்சோனின் தந்தை பெயர் என்ன? சிம்சோனின் தந்தை பெயர் என்ன? இதோ க்வெஸ்சன் நம்பர் டூ. க்வெஸ்சன் நம்பர் த்ரீ, சிம்சோனின் தலைமுடியை வெட்டினவள் பெயர் என்ன? சிம்சோனின் தலைமுடி வெட்டினவள் பெயர் என்ன? இதோ க்வெஸ்சன் நம்பர் த்ரீ. க்வெஸ்சன் நம்பர் ஃபோர், இந்த கதையில் நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? இந்த கதையில் நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? இந்த நாலு க்வெஸ்சனுக்கான ஆன்சரையும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்ட்டிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். இப்போ நம்ம சிம்சோன் பாட்டில் பாட போகிறோம். வாங்க சில்ட்ரன்ஸ், நம்ம சிம்சோன் பாட்டில் பாடுவோம். ஒரு தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை ஜெயித்தான் சிம்சோன். சிம்சோன் ஒரு தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை ஜெயித்தான் சிம்சோன். சிம்சோன் ஒரு தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை ஜெயித்தான் சிம்சோன். சிம்சோன் ஒரு தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை ஜெயித்தான் சிம்சோன். சிம்சோன் இது சிம்சோனின் பேலனா, சிம்சோனின் சரீரத்தின் பேலனா, இது சிம்சோனின் பேலனா, இது சிம்சோனின் சரீரத்தின் பேலனா, இது சிம்சோனின் பேலன் அல்ல, சிம்சோனின் சரீரத்தின் பேலன் அல்ல, இது சிம்சோனின் பேலன் அல்ல, இது சிம்சோனின் சரீரத்தின் பேலன் அல்ல, பரிசுத்த ஆவியினால் வந்த பேலன், பரிசுத்த ஆவியினால் வந்த பேலன், பரிசுத்த ஆவியினால் வந்த பேலன், பரிசுத்த ஆவியினால் வந்த பேலன். சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம மெமரி வர்ஸ் சொல்லலாமா? உலகமும் உலகமும் அதீன் அதீன் இச்சையும் இச்சையும் ஒழிந்து போவும் ஒழிந்து போவும் தேவனுடைய தேவனுடைய சித்தத்தின்படி சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் நிலைத்திருப்பான். 1 யோவான் 1 யோவான் 2 அதிகாரம் 2 அதிகாரம் 17 வசனம். சில்ட்ரன்ஸ், இந்த மெமரி வர்ஸை மெமரி பண்ணிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்டிக்கு ஆடியோ அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம ஹை கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த அளவுக்கு ஒரு சார்ட் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? சில்ட்ரன்ஸ், நீங்கள் சார்ட் உங்களுக்கு காட்டணும் பார்த்தீங்களா? அந்த சார்ட்டில் இது போல் ஒரு கண்ணாடி மாதிரி, கண்ணு மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? கண்ணு ஷேப்பில் நீங்கள் இந்த சார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? சில்ட்ரன்ஸ், நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து வசனம் எழுதிக்கோங்க. உலகமும் அதின் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 யோவான் 2 அதிகாரம் 17 வசனம். இது போல் அழகாக வசனம் எழுதிக்கோங்க. வசனம் எழுதிக்கிட்டு அதில் நீங்கள் ஒரு பக்கம் வந்து அழகாக வந்து கண்ணை உறைஞ்சிக்கோங்க, சரிங்களா? இது போல் நீங்கள் அழகாக கண் வந்து உறைஞ்சிக்கிட்டு, ஓகேங்களா? நல்லா உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது போல் அழகாக கண் உறைஞ்சிக்கோங்க. கண்ணுக்கு உள்ள அழகாக இது போல் வசனம் எழுதிக்கோங்க, ஓகேங்களா? ஒரு பக்கம் கண்ணு உறைஞ்சா கூட போதும், சரிங்களா? அழகாக இருக்கும், ஓகே சில்ட்ரன்ஸ்? இந்த அழகாக கிராஃப்ட் பண்ணிவிட்டு இந்த கிராஃப்டை ஆன்ட்டிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, ஓகேங்களா?
சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம ப்ரேயர் டைமுக்கு வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் முழங்கால் படிடுங்க, கண்களை மூடுங்க, கைகளை கூப்புங்க. ஆண்டி கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காலங்களில் அநேக பகுதிகளில் மழை தண்ணி நிற்கும். அநேக சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், அப்புறம் கர்ப்பிணி பெண்கள், அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்கள்ல. வயசானவங்க எல்லாரும் இந்த மழையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்கள்ல. நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா அவங்க எல்லாருக்கும் அற்புதம் செய்ய போகிறாங்க. மழையினால் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஜெபிக்கலாமா? சோதர ஏசப்பா, என் அன்பு தகப்பனே, உமக்கு கூடான குளி சோதரம் ஆண்டவரே, அப்பா இந்த மழை காலங்களில் அப்பா எந்த ஒரு சிறு சேதமும், எந்த ஒரு தீங்கும் எந்த பிள்ளையும் தொடக்கூடாது, எந்த வாலிபர்களையும், எந்த வயது முதிர்ந்தோர்களையும் தொடக்கூடாது, எந்த கர்ப்பிணி பெண்களையும் தொடக்கூடாதப்பா. அப்பா எந்த ஒரு தீங்கும் யாரையும் தொடாமல் நீ காத்து கொள்வீராக. கத்தத்தாம் ஆத்துமாவை காத்து கொள்வீராக. கத்தத்தாமே அப்பா போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொள்வீராக. அப்பா இந்த இயற்கை சூழ்நிலைகள் மாற்றங்களினால் அப்பா எந்த ஒரு தீங்கும், எந்த ஒரு சேதமும், பொருட்சேதமும் வராதபடி காத்து கொள்வீராக. வீட்டிலே மழை தண்ணீர் புகாமல் காத்து கொள்வீராக. என் அன்பு தகப்பனப்பா, நீர் ஒருவரே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றையும் உண்டாக்கின தேவன் என்பதை என் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அப்பா கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய வருகையின் அடையாளங்கள் தேசம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிறதப்பா. அதற்குள்ளாக என் ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பி கத்தாவே நீர் ஒருவரே தெய்வம், நீர் ஒருவரே ஆண்டவர் என்று சொல்லி உமக்கு முன்பாக முழங்கால் படியிட கத்தத்தாமே கிருபை பாராட்டுவீராக. நாவுகள் யாவும் கத்தரை அறிக்கை பண்ணட்டும். ஆண்டவரே, நான் உன் வீட்டின் சுற்றுப்புறங்களை ஆசீர்வாதமாக்கி, உன் மேட்டின் சுற்றுப்புறங்களை ஆசீர்வாதமாக்கி ஆசீர்வாதமான மழை வசிக்க பண்ணுவேன் என்று சொன்னீரப்பா. அப்பா இந்த மழைக்காலங்களில் பெய்கிற மழை ஆசீர்வாதமான மழையாக இருக்கட்டும். ஆண்டவரே, என் கத்தத்தாமே ஒவ்வொரு வீடுகளையும் நீர் வேலியடைப்பீராக. உங்கள் இரத்தத்தினாலே அப்பா இந்த சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலில் கலந்து கொண்ட பிள்ளைகளின் வீட்டையும் கூட உங்களுடைய கத்தராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வேலியடைத்து காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் கத்தாவே. என் அன்பு தகப்பன், வீடு இல்லாத பிள்ளைகளையும் நினைப்பீராக அப்பா. பிரிட்ஜு கீழே, ரோடோரங்களிலே, குடிசை வீட்டிலே வசிப்பவர்கள் இந்த மழையினாலே பாதிக்கப்பட்டு மிகவும் கஷ்டப்படுவார்கள். ஆண்டவரே, என் அன்பு தகப்பன் அப்பா, நீங்கள் அந்நியருக்கும் தேவனாயிருக்கிறீர், புற ஜாதிகளுக்கும் தேவனாயிருக்கிறீர். மழை வெள்ளங்களினாலே, புயலினாலே, சூறாவளி காற்றினாலே கஷ்டப்படுகிறவர்கள் அப்பா, என் அன்பு தகப்பனுடைய கரம் அற்புதத்தை செய்து அவர்களை விடுவிக்கும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் வேதனை நாட்கள் குறைக்கப்படும் என்று சொன்னீரப்பா. இந்த சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூல் வாயிலாக, யூடியூப் வாயிலாக சிறு பிள்ளைகளும் இணைந்து என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களப்பா. இந்த சிறு பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவரே அப்பா. இந்த பிள்ளைகள் இணைந்து ஜெபிக்கிறார்கள். வீடுகள் இல்லாத பிள்ளைகளுக்கு என் அன்பு தகப்பன் ஒரு வீட்டை கட்டும்படியாய், சொந்த வீட்டை கட்டித்தரும்படியாய் அரசாங்கத்திட பேசும் ஆண்டவரே. வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவர்களுக்கு என் அன்பு தகப்பன் அரசாங்கத்தின் மத்தியிலே பேசி, அரசாங்கத்தின் அதிகாரிகள் மத்தியிலே பேசி ஒரு சொந்த வீட்டை கட்டித்தரும்படியான கிருபையை நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் கரத்தில் கொடுக்கிறேனப்பா. அப்பா இந்த மழைக்காலங்களிலே எந்த ஒரு பலவீனம் நோயும் யாரும் தாக்காதபடிக்கு உங்கள் விலை ஏறப்பட்ட இரத்தத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேலெடுத்து காத்து கொள்ளுங்க. கர்த்தாவை மனம் திரும்பி கர்த்தாவை உம்மை நோக்கி பார்க்கட்டும். உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவைகள் வெட்கப்பட்டு போகலை டாடி. இந்த சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலில் கலந்து கொண்ட பிள்ளைகளையும் என் கர்த்தத்தாமே ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை இவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவீராக. என் கர்த்தத்தாமே இவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி சகாயம் செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமீன். சில்ட்ரன்ஸ், கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாங்க. நம்ம அடுத்த வாரம் மீட் பண்ணலாமா?